அங்க மாப்பிள வந்தாரப்பா அவர் திடீர்னு வருவாரு நானும் திடீர்னு வருவேன் ஓ பொண்ணுக்கு நீ தான் சொல்லு சொல்லு நான் சொல்றத கேளு கண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி பூஜைட போட்டுக்கிட்டு அம்மா நான் Dress பண்ணிட்டு அவர்தா காத்துக்கிட்டு இருக்க முடியாது அவர் வரதை பாத்துட்டு நான் வரேன் அவர் வராற ஐயா சொல்லு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாங்க வாங்க இங்கே நிக்கிங்க அவர் வரற ஐயா பாருங்க ராமச்சந்திரா போய் வா வா ஓ ஓ ஓ ராமச்சந்திரா கூப்பிடு மாப்பிள்ள வாங்க வாங்க சீதர் வாங்க 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 ओके वाह ठीक है आवाज़ ठीक है ओ वांगा तंबी वांगा वांगा ठीक है वाह इतने बंदर क्या ठीक है ओ ओके ओके भाई ओके टी 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 वांगा ना की वांगा अरे मामा ठीक है वाह ये ना नी मट्ट बंदर क्या अम्मा वाली या फाइंडर हो रहा है यार बंदर अंगला चलिए भैया अल्पों पड़े गलोड़ कर मामा இந்த பொண்ணு யாரு நான் ஒரு தடவை பாத்துர்க்கேன் நம்ம சீனிவாசன் மாவ அட அட நம்ம சீனிவாசன் செல்லம் ஜி வா 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 பரமா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்க அப்புறம் மேல குற்றம் சொல்லக்கூடிய நிமிஷம் நீ செஞ்சுக்காத அதான் நான் சொன்னேன் ஐயா 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 மாப்பிள்ள எங்க போனாரு ஏன் போனாரு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு பைத்தியம் முடிச்சு போல் இருக்கையா ஐயே அந்த மாதிரி ஒண்ணும் பிடிக்காதுங்க அவரோட குணமே ஒரு அலாதி மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்குவாரு அதே திட்ட பிரகாரம் செஞ்சு முடிப்பாரு நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க பிரச்சனையோட கஷ்டத்தை பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட நோட்டே தேர்மோ வக்கீலையா என்ன இப்படி அபாண்டமா சொல்றீங்க ஆள வந்தாரால இதுவரைக்கும் யார் அவஸ்தைக்குள்ளா இருக்காங்க மத்தவங்களுடைய கஷ்டத்தை தான் அவர் சுமக்கறாரு நீ இருக்கறீ இல்ல இப்ப இப்படி செஞ்சாரு அதுக்கு நீ என்ன சொல்றானே எல்லாம் நல்லதுக்கு தான் என்ன நல்லதுக்கு பாங்கங்க ஐயா மாப்பிள வந்தாச்சு மாப்பிள மாப்பிள வராரு யாப்பா எம் முகத்துல மூக்க வெச்சியப்பா மாப்பிளே என்ன இவரெல்லாம் பிரைட் க்ரூம் அங்கிள் என்னுடைய பாட்டனாருக்கு முப்பாட்டனாருக்கு அரத்துல கல்யாண புள்ளையினுடைய டிரஸ் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள பூந்துக்கிட்டு வந்திருக்கிறேன் இதுக்கா இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க அங்கிள் தீராத விலையை தீர்த்து வைப்பாள் மாறாத மனசை மாத்தி வைப்பாள் மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் தரிசனத்துக்கு போயிருந்தேன் இந்த அலங்காரத்தை பார்த்து அங்க கொஞ்சம் கிரௌட் கூடிடுச்சு அதை சமாளிச்சுக்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு எங்க பொண்ணு ஐயா பாண்டு பாண்டும் கிடையாது மகோதரம் கிடையாது என்ன சொல்ற ரங்கா கொண்டா பொண்ணே ब्यूटीफुल वंडरफुल கொண்டான் குறிப்பரிவாள் பொண்டாட்டின்மா இவளல்லவோ பொண்டாட்டி ஃபைன் ஃபைனோ ஃபைன் எடுத்துட்டாங்க என்னம்மா இது ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி கிராடப்பட என்ன அர்த்தம் ஐயா சார் வந்தா இந்த மனோரமா என்ற பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பூரண சம்மதம் தானே பூரண சம்மதம் அம்மா இந்த ஆள வந்தாரே வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பூரண சம்மதம் தானே வேண்டாம் சார் அவங்க பதில் சொல்ல வேண்டாம் நான் சொல்லுவேன் சம்மதம் இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி சென்னை திரு தண்டவாணி பிள்ளையின் மகள் மனோரமாவை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்று அவள் இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு இறுதி வரை ஒற்றுமையாக இருக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அம்மா வேண்டாம் சார் அவங்க படிக்க வேண்டாம் இல்ல நான் படிப்பேன் இந்திய பதிவு திருமண சட்டத்தின்படி இந்த திருமணத்தை சாட்சியின் முன்னிலையில் நடத்தி வைக்கிறேன் எல்லாம் அல்ல இறைவன் இவர்களுக்கு எல்லா நலங்களையும் அருள்வாரா முருகா பாண்டரகா ரங்கா
அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. மனைமாட்சி இல்லாட்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல்லை. ஒரு தடவை சொல்லுங்க போதும். எப்படி கல்யாணத்து போயிட்டு வர இருக்கு? அப்படியே போய் தண்ணி மாதிரி தலையை காட்டிட்டு ஜபக்கன் எடுத்துக்கிட்டு போகாம இருக்க முடியலையே. கல்யாணம் எப்படி? கல்யாணம் அது நம்ம வாயாலே அது கல்யாணம்னு சொல்லவே கூடாது. இந்த நிமிஷம் நடக்கும், அடுத்த நிமிஷம் நிற்கும், அடுத்த நிமிஷம் நிற்கும், இந்த நிமிஷம் நடக்கும் அப்படின்னு ஏதோ இழுத்துக்கும் பறிச்சுக்கும் நடந்துச்சு. ஏன் ஏமா? எல்லாம் உங்களாலதான். சிங்கம், நீங்க மட்டும் அங்க வந்திருப்பீங்க, விட்டு தள்ளுங்க, அங்க போனா போகட்டும். ஆனா அந்த விஷயத்தை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் அதான் சொல்றீங்க என்ன? யா செக்ரட்டரி? அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. அந்த அறுபதலின் நிலமும் உங்களுக்கு தேவையா இருந்தா உடனடியா நடவடிக்கை எடுங்க. நானும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதபடி வந்து சாட்சி சொல்றேன். நான் உங்ககிட்ட என்ன வாங்க பணம், அதுக்கு ரசீதை வாங்கிக்கோங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயத்தை டைரியில் தந்துருக்கு, அது மாற்ற முடியும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் அதை பத்தி தான் சொல்றீங்க. நம்ம மூணு பேரும் மனசும் எண்ணமும் ஒரே மாதிரியா இருக்கு, செஞ்சிட வேண்டியதான். கரெக்ட். ஆனா அந்த எண்ணத்துக்குள்ள ஓ எண்ணம் வந்து ஊடாடுறது பாரு, அதுதான் பெருசு. பண்றங்க இன்சல்ட், இன்சல்ட். டேய் ஹைதர், டேய் டேய் தங்கம், டேய் ஹைதர். வெளியில காத்துக்க வேண்டாம், பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வராங்க, போய் பாருங்க போங்க. அம்மாக்கு குளிர். சனம், யார் நீ? ஹைதர் இருக்கான். என்னது? ஹைதர் இருக்கான். எங்க இருக்கான்? இங்க. யாரும் அவன் பேரு ஹைதருங்க, அதை எப்படி சொல்றான்? அச்சா, உன் பேரு? கையில் தங்கம். பேரு சும்மாரா, உன் பேரை ஒழுங்க சொல்ல உனக்கு வராது. என் பேரை சொல்ல வந்துட்டியே. என் பேரு தயார் தங்கங்க. இந்த வீட்டுல சமையல் பண்றது சாப்பிடற வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தயார். என்ன பேச்சு? என்னடா பேச்சு? அம்மா எவ்வளவு நாடி அடிச்சாரு, சேர் பண்ணாடா. என்ன ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஆராத்தி எடுக்க போறீங்களா? ஒரு சேர் பண்றாங்க. அச்சா, போற அம்மாவுக்கு. இங்கே இருந்து வந்துட்டேன். அம்மாவுக்கு நெருப்பு போடு. அம்மாவுக்கு நெருப்பு? அம்மாவுக்கு நெருப்பா? ஹைதர் மாஜி. அம்மா. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஹைதர் ஜி. ஹைதர் மாஜி. ஜி மாஜி. ஜி மாஜி. அல்லா அல்லா. மாமா, ஐயா ரொம்ப கோவக்காரங்க. நானும் தான் கோவக்காரி. ஐயோ, அவர் பிடிச்சா ஒரே பிடிதாங்க, அவன் போட்டு நான் இருக்கேங்க. ஏ ஹைதர், அம்மாவுக்கு என்ன வேணுங்களோ? காஃபி. காஃபி ரொம்ப ஹாட்டா வேணுங்களா இல்ல சாதாரண? ரொம்ப கோல்டா வேணும். சக்கரை போட்டா இல்ல சா? எட்டி உப்பு போட்டுக்கொண்டேன். ஆல் ரைட்.
என்னடா அம்மாளுக்கு காபி? அம்மாவுக்கு காபியா? என்னடா அந்த அம்மா என்ன குளிக்கல பல்லு விளக்கல அதுக்குள்ள காபி? நான் தான் கொண்டா சொன்னேன். நீ தான் கொண்டுட்டு வர சொன்னியா? ஆமா. இந்த பைய எப்படி காபி போட்டிருக்கான்னு டெஸ்ட் பண்றேன். என்னடா உப்பு போட்டு கொட்டிட்டு வந்திருக்க? வீட்டுக்குள்ள நுழையும் போதே உப்பையும் கசப்பையும் போட்டு கொடுத்துக்கிட்டு. நான் தான் உப்பு போட சொன்னேன். ஏன் ஏதாவது பத்தியமா? மண்ணாம் கட்டி என் இஷ்டம். உப்போ கசப்போ புளிப்போ ஏதோ ஒண்ணும், எனக்கு காபி வேணும் குடுங்க. உப்பு போட்ட காபி நீ சாப்பிடறதாவது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கஷ்டப்படும். இதெல்லாம் வெறும் பேச்சிலதான். வீட்டை விட்டு வந்ததுல இருந்து காபி கிடையாது, டிஃபின் கிடையாது, சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொடைக்கானல் வரவங்க எல்லாம் இப்படித்தான் பசியும் பட்டியுமா வந்து சேராங்களா? ஏறத்தாழ எல்லாரும் இப்படித்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா காபிய குண்டா அதை குண்டா இதை குண்டா அட்டகாசம் பண்ணுவானுங்க. உங்க அப்பா ஒரு நாளாவது ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருந்தா தான். இன்னும் போகல, அப்படியே இருக்கு. நீ டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்க, வெளியே போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி சாப்பிட்டு வரலாம். எனக்கு காஃபி வேணா, உண்டு மாட்டேன். இந்த குளிர்ல நான் வெளியில வரல. ஆமா போங்க. சரி, ரொம்ப நல்லதா போச்சு. பேசாம ரெஸ்ட் எடுத்துக்க, நல்லா தூங்கு. எட்டு மணிக்கு உன்ன எழுப்புறேன். காலகாலன்னு எழுந்திருச்சு சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடும் வேண்டாம். ஆல் ரைட். நீ சொல்லி கூட கொஞ்சம். எனக்கு தெரியாது, நான் பாட மாட்டேன். பாட மாட்டியா? அப்ப தெரிஞ்சதை நான் பாடுறேன். நீ எங்க ஓடுனால விரட்டிட்டு வந்துப்ப. சௌக்கியமுலே தூ சாந்தமுலே கா. நீ பாடு. என்ன பாட மாட்டேங்கிற? என்ன பாட விட மாட்டேங்கிறிய? பாடு. சரி, பாடி தொலைக்கிறேன். தொலை தொலை. சாந்தமுலேகா சாந்தமுலேகா
நான் எப்படி கோச்சிக்காம இருக்கறதா அவன் இஷ்டப்படி சமையல் பண்ணி கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறது அப்ப நான் சமையல் பண்றேன் நீ சமையல் பண்றியா அப்ப நான் ஏன் கோச்சிக்குறேன் அன்பா நடந்துக்குவேன் அன்பா நடந்துக்குவேன் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ஒரு டெஸ்ட் என்ன டெஸ்ட் கண்ணே கண்ணே ஓய் இந்த கை கொஞ்சம் பெயின் கொஞ்சம் அவுத்து விடுறியா ஐயா நான் என்ன வேலை கறியா நீ சாப்பிட போற உனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீயே யோசனை பண்ணிக்க நம்மளாட்டமே ஜாலியா இருப்பாங்கல்ல என்ன நம்மளாட்டமா இதை விட ரொம்ப நல்லா இருப்பாங்க நமக்கும் ஜாலிக்கும் தான் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம இருக்கு அடிக்கடி ஆஃப் ஆகி ஆனா ஆகிட்டே இருக்கு பாரு அவங்க சண்டித்தனத்துல எப்படியோ அப்படியே தான் சந்தோஷத்திலையும் நிஜமாவா ஆமா டா சும்மா நீ அதை நினைச்சுக்கிட்டு மனசு கடபடா பண்ணிக்காத நாமளும் போய் சாப்பிட்டு விட்டு முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கிட்டு ஜாலியா உலாத்திட்டு வருவோமே